எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நிறைய செல்வங்களை இழந்திருப்போம். அந்த செல்வங்கள்லாம் மீண்டும் நம்மக்கிட்ட எப்படி வந்து சேரும், அதை எப்படி நம்ம பயனுள்ளதாக எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு. அதாவது வாராகி அம்மன் படமாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி 8 சனிக்கிழமை விளக்கு போடணும். அது எப்படி விளக்கு போடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலையில் எழுந்திருச்சு நல்லா குளித்து முடிச்சுட்டு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே காலையில் விளக்கு போடணும். அப்படி காலையில் நீங்கள் விளக்கு போட முடியல அப்படின்னா, நைட்டு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே அந்த விளக்கு போட நீங்கள் ஆரம்பிச்சுருங்க. அந்த விளக்கு எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு மண் அகல் எடுத்துக்கோங்க. அந்த மண் அகலை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கிட்டு, ஒரு சின்ன துண்டு நீல துணி, அதாவது கருநீல துணி எடுத்துக்கிட்டு, அதில் கடுகு கொஞ்சம் வச்சு நல்லா முடி போட்டு வச்சுக்கோங்க. அந்த அகலில் நல்லெண்ணெயை நிறைய ஊற்றி, அந்த வெண்கடுகு முடித்து வச்சுருக்க அந்த கருநிலம் துணியையும் அதுக்குள்ளே வச்சு தீபத்தை ஏற்றிக்கோங்க. அந்த தீபம் ஏற்றுறது நீங்கள், அதாவது அந்த வாராகி அம்மன் படமாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னே உட்காந்து அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு, நீங்கள் இழந்த செல்வத்தை அத்தனையும் நான் சீக்கிரமாக பெறணும், எனக்கு இன்னும் செல்வங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த, அதாவது நமக்கு இழந்த செல்வம் அத்தனையும் மீண்டும் நமக்கு கிடைக்கும். இதோட முக்கியமான பதிவு இன்னொன்று என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கல்யாணம், அதாவது கல்யாணம் வரன் வந்து தட்டி போயிடும் சீக்கிரமாக. கல்யாணம் கைக்குடி வராது. அப்படி இருக்கிற ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரலி மஞ்சள்னு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அந்த விரலி மஞ்சியை வாங்கிட்டு வந்து ஒரு 11 மஞ்சள் இல்லை 9 மஞ்சள், அது எப்படி நீங்கள் கட்டினாலும் ஒத்தப்படையில் கட்டி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சளை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு, கயிறு, தாலி கயிறு, மஞ்சள் கயிறு கிடைக்கும் கடையிலேயே, அதை வாங்கிட்டு வந்து நம்ம எட்ட நம்ம பூ எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ 9 மஞ்சள் கட்டுறோம் அப்படின்னா, இந்த சைடு 4 வந்துடும், இந்த சைடு 4 வந்துடும் இல்லையா, இந்த நடுவில் ஒன்று இருக்கும். அந்த நடுவில் இருக்க விரலி மஞ்சையில் ஒரு குங்கும பொட்டையும் வச்சு அந்த அம்பாளுக்கு, அதாவது அந்த வாராகி அம்மனுக்கு போட்டாவாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் அவங்க போட்டுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி, இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் எனக்கு சீக்கிரம் மாங்கல்யம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது கை மேலே பலன் கிடைக்கும். நமக்கு தள்ளி போகிற வரனும் சீக்கிரம் நமக்கு கைக்கூடி வரும். இழந்த செல்வங்களும் சீக்கிரம் நம்ம பெறலாம். இது வந்து இப்போ மாங்கல்யம் உள்ளவங்க இதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, புருஷனுக்கு மாங்கல்ய ஆயிலும் கெட்டியாக இருக்கும். அதனால் இந்த முறை இந்த பதிவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தீபத்தை ஏற்றிக்கோ. கோயிலுக்கு போக முடியாதவங்க இந்த நான் சொன்ன பதிவு எல்லாம் நீங்கள் வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம். கோயிலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. அதாவது நான் இந்த தீபம் ஏற்றுறதை மட்டும்தான் உங்களுக்கு நான் சனிக்கிழமையில் தீபம் 8 சனிக்கிழமையில் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த விரலி மஞ்சள் அம்பாளுக்கு போடுறது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் போடுங்க. ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமை காலையில் தான் அந்த அம்பாளுக்கு அந்த மஞ்சள் போட்டால் நல்லது. இப்போ நம்ம கோயிலுக்கு போனால் துர்க்கை அம்மனுக்கு தான் மஞ்சள் மாலை போடுறோம் இல்லையா, அதனால் நீங்கள் வீட்டில் வாராகி அம்மன் சிலை இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த விரலி மஞ்சளை கட்டி வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் அந்த அம்பாளுக்கு போட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கோங்க. உங்களுக்கு எல்லாம், அதாவது நீங்கள் நினச்சது அத்தனையும் கைக்கூடி வரும். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.